புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைய பேருக்கு கால்களில் பார்த்தோன்னா இரத்த குழாய்கள் சுருண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம். தொடைப்பகுதிகளில், கால் பகுதிகளில், கால்களுடைய பாதப்பகுதிகள்லாம் பார்த்தோன்னா அப்படியே இரத்த குழாய் வெடித்து விடுவது போல் வெளியில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்ப்போம். நரம்பு சுருள் நோய் அல்லது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இந்த வெரிகோஸ் வெயினை நம்ம சொல்ல முடியும். நின்று வேலை செய்பவர்கள், எடை அதிகமாக இருப்பவர்கள், தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருப்பவர்கள், ஏதேனும் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அல்லது உடல் உபாதைகளால் அதிகமாக படுத்து ஓய்வு எடுத்து கொண்டிருப்பவர்கள், பிரசவ காலத்திற்கு பிறகு பெண்களுக்கு, மெனோபாஸ்க்கு பிறகு பெண்களுக்கு, கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு பெண்களுக்கு, இன்றைக்கு அனைவருக்குமே ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோய்களில் ஒன்று நரம்பு சுருள் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது நம்ம டாக்டர் கூகுள் போய் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா முதல்ல வரக்கூடிய விஷயம் இதற்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிறது. நிறைய பேர் மருத்துவரை கூட போய் சந்தித்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டாம் நான் அப்படியே இருந்துறேன் அப்படின்னு விட்டு விடுவதை பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயின் எதனால் ஏற்படுகிறது, வெரிகோஸ் வெயின்னா என்ன? நம்ம ஒரு இதயம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம், இல்லை நமக்கு மூன்று இதயங்கள் இருக்கிறது. ஒரு இதயம் நம்முடைய மார்பு பகுதியில் இருக்குது, இரண்டு இதயங்கள் நம்மளுடைய பிண்டசதைன்னு சொல்லக்கூடிய காஃப் மசிலில் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இரத்தத்தை கீழே அழுத்துறதுக்கு நமக்கு இந்த இதயம் வேலை செய்து, காஃப் மசிலில் இருக்கக்கூடிய அந்த வால்வுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கீழே இருந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இரத்தத்தை இதயத்திற்கு அனுப்ப உதவி செய்கிறத பார்க்கணும். இந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு, அந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அழுத்தம், வால்வுகளில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் வெரிகோஸ் வெயின் அப்படின்ற நோய் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக அமைகிறது. இந்த வால்வுகளில் மாறுபாடுகள் ஏற்படும் போது கெட்ட ரத்தம் கால்களில் தங்கக்கூடிய அளவுகள் கொஞ்சம் அதிகமாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவுகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வெரிகோஸ் வெயினை நம்ம சொல்ல முடியும். ஸோ வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுவதற்கு காரணங்கள், நான் சொன்ன உடல் எடையில் ஆரம்பித்து தைராய்டு நோயில் ஆரம்பித்து நிறைய காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஐந்து நிலைகளாக வெரிகோஸ் வெயின் நம்ம பிரிக்கிறோம் மருத்துவ ரீதியாக. அட்லீஸ்ட் என்னுடைய அனுபவத்தில் நான் ஐந்து வகைகளாக வெரிகோஸ் வெயினை பிரிக்கிறேன். முதல் நிலை, தொடைப்பகுதிகளில் கால் பகுதிகளில் பச்சை நிறமான கோடுகள் தெரிவது முதல் நிலை. இதில் பெருசாக வலி ஒன்றும் இருக்காது. சிலருக்கு, பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் அந்த இடத்துல லேசாக வலி தெரியலாம். இரண்டாம் நிலை, பச்சை நிறமான கோடுகள் அனைத்துமே கரும்பச்சை நிறமாக மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தாலோ, பிரயாணங்கள் சென்று வந்தாலோ, வீட்டில் ஒரு திருவிழா திருமணம் நடக்கிறது, நல்ல உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலோ வலிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஓய்வுக்கு பிறகு அந்த வலிகள் மறைந்து போகிறதை பார்க்க முடியும். மூன்றாவது நிலை, ஒரு கயிறு எடுத்து ஒரு முடிச்சு போட்டோன்னா அந்த கயிறோட பரப்புக்கு வெளியில் அந்த முடிச்சு எப்படி தொங்கிட்டு இருக்கோ, இந்த மாதிரி தொடைப்பகுதிகளில் கால்களுக்குடைய பின்பகுதிகளில் இரத்த குழாய்கள் வெளியில் தொங்கி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். கடுமையான வலி, கால் வீக்கம், சில நேரங்களில் அரிப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் இரவு தூங்கி காலையில் எழுந்து கொள்ளும் போது அந்த இரத்த ஓட்டம் சீராகி உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை பார்க்கலாம். நான்காவது ரொம்ப முக்கியமானது, கால் முழுவதும் இரத்த குழாய் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். கடுமையான அரிப்பு, கடுமையான வலி, கால்களே கருப்பு நிறமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். ஐந்தாவது நிலை, கால்களில் இரத்த குழாய் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே வெடித்து அந்த இடங்களில் புண்கள், ஏகப்பட்ட புண்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஸோ இந்த அஞ்சு நிலைமைக்காக வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது? முதலாவது உடற்பயிற்சி, சந்தேகமே இல்லை, உடற்பயிற்சியை கொண்டு தான் இந்த வெரிகோஸ் வெயினை நம்ம குணப்படுத்தி கொள்ள முடியும். இரண்டாவது, அதற்கான காரணம், உடல் எடையோ தைராய்டு நோயோ சர்க்கரை நோயோ என்ன காரணம் இருக்கிறதோ
அந்த காரணத்தை குறைத்து கொள்வதற்கான முறையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு சில வெளிப்புற பூச்சிகள், இந்த L10 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிறைய பதிவு செஞ்சுருக்கேன். ஒரு 50 கிராம் எல் எடுங்க, கருப்பு வெள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 50 கிராம் அதை எடுங்க. நல்லா கொதிக்கிற பால் ஒரு 50 மில்லி அதில் போடுங்க. நல்லா மிக்சர் எடுத்து மைய அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுங்க. இந்த L10 நல்ல காலோட தொடைப்பகுதியிலிருந்து கணுக்கால் வரை ஃபுல்லாக ஒரு 10 மாதிரி போட்டு 1 மணி நேரம் உட்காருங்க. அப்புறம் வெந்நீர் வைத்து காலை கழுவிடுங்க. இதை வந்து வாரத்துக்கு 2 நாட்களோ 3 நாட்களோ தொடர்ந்து செய்யுங்க. காலில் இரத்த குழாய்களை இரத்த ஓட்டம் சீராகி அந்த இரத்த குழாய்களுடைய அமைப்பே மாறி போகிறத நம்ம பார்க்க முடியும். L10 வெளிப்புற சிகிச்சையிலேயே வெரிகோஸ் பெயினுடைய பாதிப்பை குறைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கைமருந்துன்னு நம்ம சொல்லலாம். நான்காவது வல்லாரைச்சாறு. வல்லாரைச்சாரை விட சிறப்பாக நம்முடைய வெரிகோஸ் பெயினை குணப்படுத்தக்கூடிய மருந்தே கிடையாது. ஒரு 20 வல்லாரை இலை எடுத்து நல்லா கொதிக்கின்ற நீர் வந்து ஒரு 100 மில்லி அதில் போட்டு மிக்சரில் நல்லா மைய அரைங்க. அந்த இலையெல்லாம் நல்ல பச்சை பச்சையாக தூள் தூளாக போயிடுறதை பார்க்க முடியும். அப்படியே ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஒரு கரண்டி தேன் போட்டு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஐந்தாவது நடைப்பயிற்சி. குறைந்தது ஒரு நாளைக்கு 45 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி வேறு, நடைப்பயிற்சி வேறு, இரண்டு செய்யணும். ஸோ இந்த 5 விஷயங்களில் குறிப்பாக வெளிப்புறமாக பூசக்கூடிய L10, உட்புறமாக சாப்பிடுகின்ற வல்லாரை சாறு, இந்த 2 விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். ஸோ வெரிகோஸ் பெயின் வந்துருச்சு, கால் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, கால் கருப்பாயிடுச்சுங்கிற கவலையெல்லாம் விடுங்க. அதை குணப்படுத்துவதற்கு ஒரு முறையான ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியுமாங்கிறத பாருங்கள். குறிப்பாக நான் சொன்ன L10 சம்பந்தப்பட்ட விஷயத்தை வெளிப்புறமாகவும் வல்லாரைச்சாரை உட்புறமாகவும் பயன்படுத்துங்க. குறைந்தது ஒரு 100 நாட்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. வெரிகோஸின் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரத நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.